ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எய்த் மேக்ஸ்ல எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் டூ த்ரீ அதுக்கப்புறம் த்ரீ பாயிண்ட் டூ ஃபோர் பார்க்க போறோம் சரிங்களா இனிமேல் ரெகுலரா வீடியோஸ் வரும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க சரிங்களா பேக்டரைஸ் ஃபார்ட்டி நைன் எக்ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஒய் ஸ்கொயர் எப்படி எப்படிஸ் பண்ண போறோம் அப்படின்றத பாக்கலாம் முதல்ல கியூப் நம்பர் நம்பர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிட்டா ஈஸி ஃபார்ட்டி எழுதலாம் ஸ்கொயர் எழுதலாம் என்ன வரும் எப்படி எழுதலாம் எயிட் இன்டூ எயிட் அதான் எயிட் எழுதிருக்கோம் இங்க செவன் ஸ்கொயர் எழுதிருக்கோம் நம்ம சரிங்களா அதுக்கப்புறம் இது ரெண்டுமே என்ன பண்ணலாம் ஸ்கொயர் வந்து மேல ரெண்டுமே காமனா இருக்கிறதுனால என்ன பண்ணலாம் கிளப் பண்ணி எழுதலாம் செவன் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் எயிட் ஒய் ஹோல் ஸ்கொயர் நம்ம எழுதலாம் இதை எதோட கம்பேர் பண்ண போறோம் பி ஸ்கொயர் ஃபார்முலா ஏ பி இன்டூ ஏ மைனஸ் பி சரிங்களா இப்ப ரெண்டும் எழுதிலாம இதுல ஏ எது நமக்கு செவன் எக்ஸ் பி வந்து எது நமக்கு எயிட் ஒய் சரிங்களா ஏ பி ஏ மைனஸ் பி செவன் எக்ஸ் பிளஸ் எயிட் ஒய் இன்டூ செவன் எக்ஸ் மைனஸ் எயிட் ஒய் இதுதான் நம்மளோட

கான்ஸ்டன்ட் நம்ம சொல்லுவோம் சரிங்களா இந்த முன்னாடி இருக்கிறது என்னது வேரியபிள் சரிங்களா இப்போ இதோட கம்பேர் பண்ணும்போது ஏவோட வேல்யூ என்ன நமக்கு ஒன் சரிங்களா பிக்கு கரெக்டாக இங்கே என்ன இருக்கு எயிட் இருக்கு சிக்கு வந்து ஃபிஃப்டீன் இருக்கு சப்போஸ் இங்கே டூ இருந்துச்சுன்னா நமக்கு ஏவோட வேல்யூ எவ்வளோ டூன்னு அர்த்தம் அவ்வளோதான் சரிங்களா இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் அண்ட் சம் ப்ராடக்ட்னா என்னப்பா மல்டிபிளிகேஷன் ஏ இன்டூ சி ஏ என்னது நமக்கு ஒன் சி வந்து ஒன் டூ பிப்டீன் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கணும் பிப்டீன் சரிங்களா சம் வந்து சம் இஸ் ஈக்குவல் டு பி வேல்யூ என்ன எயிட் சரிங்களா இப்போ எனக்கு மல்டிபிள் பண்ணா பிப்டீன் கிடைக்கணும் சம் பண்ணா எயிட் கிடைக்கணும் அப்படி இருக்கிற காம்பினேஷன் உள்ள நம்பர்ஸ் தான் நம்ம எடுக்கணும் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் பிப்டீன் வரணும் சம் வந்து எனக்கு எயிட் வரணும் இப்ப பிப்டீன் வர்ற ப்ராடக்ட் நம்பர்ஸ்லாம் என்னென்ன இருக்கும் ஒன் பிப்டீன்ஸா பிப்டீன் ஒன்ஸா சரிங்களா ஒன் இன்டூ பிப்டீன் போடுறோம் பிப்டீன் சம் பண்ணி பாருங்க இந்த ரெண்டு நம்பரையும் ஒன் பிளஸ் பிப்டீன் பண்ணும்போது எனக்கு சிக்ஸ்டீன் வருது அடுத்து இது கண்டிப்பா வரக்கூடாது எனக்கு ஆட் பண்ணா எயிட் தான் வரணும் அடுத்து பிப்டீன் டேபிள்ஸ் வேற இதுல வரும் த்ரீ ஃபைவ் சார்ல வரும் ஸோ த்ரீ ஃபைவ் சார் பிப்டீன் த்ரீ பிளஸ் ஃபைவ் இஸ் ஈக்வல் டு நமக்கு எயிட் ஸோ செகண்ட் ஒன் இஸ் த கரெக்ட் அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எயிட் எக்ஸ் பிளஸ் பிப்டீன் வந்து எப்படி பிரிக்கலாம்னா எயிட் எக்ஸுக்கு பதிலா நம்ம என்ன பிரிக்கிறோம் 3x எக்ஸ் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் ஏன்னா த்ரீ ஃபைவ் தான் நமக்கு 15 கிடைக்குது ஆட் பண்ணால் எயிட் கிடைக்குது ஸோ நம்ம இந்த நம்பர் தான் எடுப்போம் ஓகேங்களா இது வந்து ஹையர் கிளாஸஸில் போகும்போது நம்ம ஜஸ்ட் இப்படி பண்ணும் எயிட் எனக்கு பண்ணும்போது எனக்கு எனக்கு என்ன கிடைக்கணும் இங்கே த்ரீ எக்ஸ் இங்கே இது மல்டிபிள் பண்ணால் இங்கே வந்து ஃபிஃப்டீன் போடணும் ஓகே இங்கே வந்து எனக்கு எயிட் வரணும் ஆட் பண்ணால் எனக்கு எயிட் வரணும் மல்டிபிள் பண்ணால் இந்த நம்பர் வரணும் இதை தான் நம்ம வந்து இப்படி பண்ணி கண்டுபிடிக்கிறோம் இது போக போக உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆனவொன்று ஈஸியாகிடும் சரிங்களா ஸோ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ்னு ஸ்பிளிட் பண்ணியாச்சு இது ரெண்டையும் கிளப் பண்ணுறோம் அண்ட் தென் இது ரெண்டையும் கிளப் இங்கே எழுதியிருக்கோம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸில் காமன் என்ன இருக்குது எக்ஸு தான் காமனாக இருக்குது எக்ஸை வெளியில் எடுக்கிறோம் எக்ஸோட எனக்கு என்ன மல்டிபிள் பண்ணால் எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும் எக்ஸ் மல்டிபிள் பண்ணாதான் கிடைக்கும் சரிங்களா பிளஸ் எக்ஸோட என்ன மல்டிபிள் பண்ணால் எனக்கு த்ரீ எக்ஸ் கிடைக்கும் த்ரீ மல்டிபிள் பண்ணால் அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் இப்போ இங்கே இதில் காமன் என்னமா இருக்கு இங்கே எக்ஸ் இருக்கு எக்ஸ் இல்லை ஸோ காமன் வந்து என்னன்னா ஃபைவ் தான் காமன் ஏன்னா ஃபை டேபிளில் ஃபிஃப்டீன் வரும் நமக்கு சரிங்களா ஸோ ஃபையை வெளியில் எடுத்தோம்னா என்ன வரும் எக்ஸ் ஃபைவ் x எக்ஸ் எக்ஸ் ஃபைவ் த்ரீ சார் எனக்கு என்ன கிடைக்கும் ஃபிஃப்டீன் ஓகேங்களா இவ்வளோ தான் நம்ம காமனாக எடுக்கிறது இதுதான் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த எக்ஸ் பிளஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் த்ரீ ரெண்டுமே காமனாக இருக்கா அதை ஒரு வாட்டி எழுதிட்டு மற்ற இந்த ரெண்டு டேர்மையும் கிளப் பண்ணி எழுதணும் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கான டூ ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொன்னால் நம்ம இப்படிதான் கண்டுபிடிக்கணும் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பண்ணுங்கள்